قال الله سبحانه وتعالى في كلامه القديم وقوله القديم ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا صدق الله مولانا மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்க வழிபாடுகளை செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் இஸ்லாமிய கடமைகள் என்று வந்தால் அவைகள் முழுக்க முழுக்க இபாதத்துகளாக இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. நடுத்தூண் அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா. மீதியுள்ள நான்கு தூண்கள் எது என்றால் வணக்க வழிபாடு. அவைகளை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். ஒரு காலமும் நாம் அதை விட்டுவிட முடியாது. தொழுகை கடமை, வாக்கிமு சலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஒரு மனிதன் உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, உடல் நன்றாக இருந்தாலும் சரி, உடல் நல கோளாறாக இருந்தாலும் சரி, எப்படியும் தொழுகை நிறைவேற்றணும். உடம்பு சரியில்லைங்க ஜி, எப்படி தொழுகைகளை நாட்டுறது? உட்காரங்க, நிற்க முடியுமா உட்காருங்க. உட்கார்ந்து தொழுக முடியாவிட்டால் நீங்கள் இஷாரா செய்து தொழுகுங்க, சைக்கிளை செய்தாவது தொழுகுங்க. உடம்பு உடம்புடைய எந்த உறுப்பும் அசையில, கண்ணு மட்டும்தான் ஆடுது. கண்ணை கொண்டு இஷாரா செய்து வேண்டிய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ருக்குவுக்கும் சஜிதாவுக்கும் அதில் அளவு இருக்கிறது. இப்போ வணக்க வழிபாடுகள் எதையும் விட்டுவிட முடியாது. தொடர்ந்து செய்ய வேண்டும், மௌத்து வரை செய்ய வேண்டும். ஹத்தா யக்கள் இயக்கி உங்களுக்கு மரணம் வரை தொடர்ந்து இபாதத் செய்யுங்கள். அல்லாஹ் விரும்புகிறான். ரெண்டாவது நோன்பு வைக்கிறோம். ஒரு மனிதருக்கு அறுத்தல் பொருட்ட முடியாத போகிற வரை தொடர்ந்து நோன்பு வைக்கிறோம். வெளியூர் போகிறார், உடம்பு சரியில்லைன்னா ரமலான் அல்லாத காலத்தில் திருப்பி வைக்கிறேன். ஜகாத்தும் அப்படித்தான். இப்படி வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். ஆனால் ஹஜ் என்ற வணக்கம் இருக்கிறதே, அதற்கு ரெண்டு நிபந்தனைகள். தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க வேண்டியதில்லை, ஒரே ஒரு தடவை வாழ்நாள் செய்து விட்டால் அந்த கடமை நிறைவேறிடும். ரெண்டு நிபந்தனைகள் என்ன? அஸ்ஸாது வர்ராஹிலா யார் பாதையால் சக்தி பெற்றிருப்பார்களோ அவர்கள் மீது மட்டும்தான் ஹஜ் கடமை. உடம்பு ஆரோக்கியம், உடல் நலன் நன்றாக இருக்க வேண்டும். போய் வருகின்ற அளவிற்கு அவரிடத்தில் காசு பணம் இருக்க வேண்டும். ஜாது என்று சொன்னால் அங்கே போய் தங்கி இபாதத்துகளை எல்லாம் முடித்து விட்டு வருகின்ற அளவுக்கு அவரிடத்தில் பொருளாதாரம் வேண்டும். அங்கே எல்லா இபாதத்துகளையும் செய்கின்ற அளவுக்கு உடல் நலம் இருக்க வேண்டும். இதற்கு பெயர் தான் ஹஜ். இந்த ரெண்டும் இருந்து விட்டால் அவருக்கு ஹஜ் கடமை. நம்ம யூதி பூஜை ஹஜ்ஜை எது கடமையாக்கி வைக்கிறது என்று ஒரு சாமி கேட்டார்கள். உங்களிடத்துல வண்டி இருந்துச்சு, உங்களிடத்துல பொருளாதாரம் இருந்ததுன்னா ஹஜ்ஜு கடமையாயிடும் என்று சுல்லா இஸ்லாம் சொன்னார். ஹஜ் ஒரு வித்தியாசமான ஒரு அமல். எந்த அமலை எங்கே வேண்டுமானாலும் செய்யலாம். இங்கே தொழுகலாம், வீட்டில் தொழுகலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழுகையை நிறைவேற்றி விடலாம். நோம்பு எந்த இடத்துல இருந்து இருக்கிறோம் அங்கே வைத்துக் கொள்ளலாம். ஹஜ் வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டும், அது குறிப்பிட்ட நாளில் போக வேண்டும், குறிப்பிட்ட இடம். இன்னொரு பள்ளிவாசல் அழகாக இருக்கு, நான் இந்த பள்ளிவாசலையும் சுற்றுறேன்னா ஹஜ்ஜாக மாறிடலாம். மக்காவுக்கு போக வேண்டும், காபாவை வளம் தர வேண்டும், மினாவில் தங்க வேண்டும், அரபாவில் தங்க வேண்டும், முஜிதலிபாவில் தங்க வேண்டும், தவாப் ஜியாரா என்கின்ற ஜியாரத்தை செய்ய வேண்டும். இதெல்லாம் அதில் இருக்கு. எட்டு அன்றைக்குத்தான் மினாவில் தங்க வேண்டும், ஒன்பது அன்றைக்கு அரபாவில் இருக்க வேண்டும். அரபாவில் இல்லைன்னா ஹஜ்ஜு இல்லை. அல் ஹஜ்ஜு அல் அரபா, அரபாவில் உட்கார்ந்ததுக்கு தான் ஹஜ்ஜு என்ற விஷயம் இல்லை அப்படி சொல்லி சொன்னார்கள். ஒரு இங்கிருந்து போய்விட்டார், மதீனா மக்காவில் தான் இருக்கிறார், ஆனால் அரபாட்டை மட்டும் அவர் அங்கே போகலை, ஹஜ் நிறைவேறலை. மயக்கமடைந்தவர்கள், உடல்நிலை கோளாறு ஏற்பட்டவர்கள், ஒரு போன்றவர்களை எல்லாம் கூட டெக்சரில் வச்சு அரபாவில் கொண்டு வந்து வைப்பார்கள். ஒரு மணி நேரமாவது அரபாவில் இருக்கணும், இருந்தால் தான் ஹஜ் நிறைவேறும்.
ஒன்பது அன்றைக்கு அரஃபா, அன்றைக்கு நைட்டு புறப்பட்டு போகும்போது முஸ்தலிபாவில் தங்க வேண்டும், காலையில் வந்து ஜியாராவை பிடிக்க வேண்டும், குர்பானி உண்டு. இப்படி குறிப்பிட்ட நாளிலும் குறிப்பிட்ட இடத்திலும் போய் செய்துவிட்டு வருவதற்கு பெயர் தான் ஹஜ். அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை நமக்கு அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், உன் காபாவை காண்கின்ற உன்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவை பார்க்கிற வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக, மேலும் மீண்டும் ஹஜ் என்கின்ற கடமையை நிறைவேற்றுகின்ற நல்ல தௌஃபீக்கை எங்களுக்கு நல்குவாயாக என்று துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துவா செய்கிற போது அல்லாஹ் அதை தருகிறான். காரணம், எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய நசீபு கிடைத்து விடுவதில்லை, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் ஹஜ்ஜை தருகிறான். ஒரு பத்து கூட தொழுகையை கலா செய்யாத அவுரங்கசீப், ஆனால் அவர் ஹஜ்ஜு செய்தார்களா என்ன வரலாற்று குறிப்பில் ஹஜ்ஜை பற்றி வரவில்லை. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் ஹஜ் செய்யக்கூடியவர்களை போகாதவர்களை நான் பார்க்கத்தான் செய்கிறேன். எனவே ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ஜ மப்ரூர் லைஸ லஹு இல்லல் ஜன்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தருகிற பாக்கியம் அது சொர்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ் மப்ரூர் என்றால் என்ன? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறார். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற போது அன்று இருந்த பாலகனை போல அந்த அடியார் மாறுகிறார். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுனா என்ன? ஹஜ்ஜுனுடைய எல்லா சருத்துக்களையும் பேணி அதை செய்திருப்பது, இது ஒரு கருத்து. அடையாளம் என்னவென்றால், ஹஜ்ஜுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை முந்தைய வாழ்க்கையில் மாறுபட்டிருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு முன்னால் அவர் தோல்வியாளி கிடையாது. ஹஜ்ஜுக்கு முன்னாடி அவர் மார்க்க நெறிமுறைப்படி வாழ்பவர் இல்லை என்றெல்லாம் சொல்லப்படுபவர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்துட்டார்னா அவர் ஒரு ஒத்து கூட விடாத தொழுகையாளியாக மாறியிருப்பார். ஹஜ்ஜுக்கு முன்னால் அவரிடத்தில் மார்க்க நெறிமுறைகளில் அவ்வளவு பேணல் இல்லாமல் இருந்தால், ஹஜ்ஜுக்கு பிறகு அவர் தாடி வைத்தவராக, தான தர்மங்களை செய்பவராக, எல்லா நோன்புகளையும் நோக்குவராக, அவருடைய சொல் செயல்கள் அங்கீகாரங்களில் பல்வேறு மாற்றங்களை காணப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று நமக்கு உடனே சொல்வார். ஹஜ் மப்ரூர் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற போது அந்த ஹஜ்ஜுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு எல்லாம் வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்நாளில் செய்யப்படுகின்ற இபாதத்துகளில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம். ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற போதுதான் வணக்கங்களை நாம் முழுமைப்படுத்துகிறோம். ஒரு மனிதனுடைய இபாதத் எப்போது முழுமையடைகிறது? ஹஜ்ஜோடு முழுமையடைகிறது. எனவே ஹஜ் என்கின்ற இபாதத்தை செய்வதற்காக வேண்டி அன்னாரிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். பல லட்சம் ஹாஜிமார்கள் இப்போது காபாவிலே இந்த மக்காவில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். எல்லோருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுகளாக ஆக்கியது தெரிவானா. சுபஹானல்லாஹ்.